சீக்ரெட்டா ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகி ரொம்பவே நம்ம அவதிப்பட்டு இருக்கோம். என்னதான் ஃபேன் ஓடிட்டு இருந்தாலும் சுத்தவே ஏசிலே இருப்பாங்க, அப்படி இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த முகத்தில் அந்த சின்ன சின்ன கொப்பளங்கள், வேனக்கட்டின்னு சொல்லுவாங்க அது, வேக்குரு, இந்த மணிக்கு பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. முகத்துலேயும் சரி கை கால்கள் எல்லா இடத்துலையும் இது இருக்குது. நம்ம உடம்பு வந்து ரொம்பவே ஹீட்டாக இருக்கனால இந்த ப்ராப்ளங்கள் வரும். நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பொருளை நீங்கள் டெய்லி காலையில் வெறுவயத்தில் எழுந்திரிச்சோடனே சாப்பிட்டோமே அப்படின்னா உங்கள் உடம்பு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சூடு வந்து உங்களுக்கு இதாகாமல் அந்த புண்ணு இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம இளநீ, கம்மங்கூழ் இந்த மணிக்கெலாம் குடிக்கிறப்ப பதினிலிருந்து எல்லாமே நமக்கு எந்த அளவுக்கு வெயிலோட அந்த தாக்கத்துலேருந்து நம்மளை விடுபட்டு வெயில் நம்ம வெளியே போகும்போது இளநீ குடித்தோம் அப்படின்னா அந்த இளநீ குடிக்கும் போதில் நமக்கு கொஞ்சம் அந்த வெயிலோட தாக்கம் வந்து குறையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு பொருளை நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே வெறுவயத்தில் சாப்பிடணும். அது என்னன்னு பார்த்திங்கன்னா வெந்தயம், ஒரே ஒரு கைபிடி, அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப தேவையில்லை, ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்களேன், சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்து வெந்தயத்தை சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ்க்கு தண்ணி குடிக்கணும். வெறும் வயத்தில் எழுந்திரிச்சோடனே நம்ம ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. வெந்தயம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். இந்த வெந்தயத்தை வந்து நம்ம சாப்பிட்றனால உடல் சூட்டை வந்து கண்டிப்பாக அதிகமாக்காமல் நமக்கு குறைக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில் காலத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்குக்கு போவோம், சில பேர் வெளியே ட்ராவல் பண்ணுறது இந்த மணிக்கெலாம் இருக்கும், அப்போ நமக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள் எல்லாம் சேர்ந்து வயிற்று வலியை வந்து உண்டாக்கும். அந்த வயிற்று வந்து வலி வந்து ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு வெந்தயத்தை வந்து நம்ம வாயில் போட்டு தண்ணி குடிக்கிறப்ப ரொம்பவே நல்லது. இதை வந்து நம்ம பாட்டி காலத்துலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், ஆனால் நம்ம வந்து ஃபாலோ பண்ணாமே இருந்தோம். இனிமேல் நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். அப்பப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெந்தய களி, வெந்தய குழம்பு, வெந்தய ரசம் என்னு சொல்லி வெந்தய சம்மந்தமான இதை வந்து நம்ம உடம்புல வந்து இந்த வெந்தயத்தை சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் இந்த பொருட்களையும் நம்ம வந்து வெந்தயத்தை பயன்படுத்தி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெந்தயத்தோட அந்த கசப்பு தன்மை இருக்கிறனால குழந்தைகள் வந்து அதிகமாக வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்குலாம் காலைல வெறும் வயிற்றுல கொடுக்குறது ரொம்பவே கஷ்டம். அப்படி என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா நைட்டே ஒரு கிளாஸ் தண்ணியில் வெந்தயத்தை ஊற போட்டுட்டு அந்த தண்ணியை மட்டும் காலைல எழுந்திரிச்சோடனே வடிகட்டி நீங்கள் கொடுக்கலாம். அவங்க வெந்தயத்தை சாப்பிட்லைனாலும் இந்த தண்ணியை குடிக்கிறப்ப உடல் சூட்டை குறைஞ்சி அந்த வெயிலோட தாக்கத்தில் இது பண்ணி கொடுக்கும். இந்த வெந்தயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீர் சத்து, புரத சத்து, கொழுப்பு சத்துக்கள், மாவு சத்துன்னு போன்று நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இந்த வெந்தயத்தில் வந்து இருக்குன்னே சொல்லலாம். இது கண்டிப்பாக நமக்கு வயிற்று சம்மந்தமான பிரச்சனை, வயிற்று வலி, உடல் சூட்டுக்கிற ஒரு மருந்தாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெயிலோட தாக்கத்துலேருந்து வரும் சக்கரை நோயாளிகளுக்குலாம் ரொம்பவே நல்லது. வெந்தயத்தை வந்து அவங்க எடுத்துக்கிறப்ப குளிர்ச்சி தரக்கூடியதான், ஏன்னா வெந்தயம் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், வெந்தயம் அப்படின்னாலே குளிர்ச்சி பொருள் தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த குளிர்ச்சி கொண்ட இதை நம்ம வந்து எடுத்துக்கிறப்ப இதில் வந்து துவர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறனால நமக்கு பசியை வந்து தூண்டுறதுக்கும் இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கும்னு சொல்லலாம். நரம்புகளை வந்து பலப்படுத்தி கொடுக்கறது இது ரொம்பவே பயனுள்ளது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெந்தயத்தை வந்து எடுத்துக்கிறனால வயிற்று வலி, முடி உதிர்தல் பிரச்சனைகள்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர தீர்வாக வந்து அமையக்கூடிய ஒன்று. உடல் உஷ்ணத்தையும் குணப்படுத்தி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனை இப்போ மட்டும் கிடையாது, டெய்லி நம்ம கூட எடுத்துக்கலாம். கோடை காலங்கள்லையும் கூட நம்ம வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் மாதவிடாய் பிரச்சனை, முடி உதிர்வு பிரச்சனை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா துர்நாற்றம் வீசுறது நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிறப்ப ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் வெந்தயத்தை நல்லா அரைச்சி நம்ம உடம்பு முழுக்க பூசினாலும் ரொம்பவே நல்லது. நல்லா உடலுக்கு வந்து வலிமை தரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக வெந்தயத்தை காலைல எழுந்திரிச்சோடனே வெறும் வயிற்றுல சாப்பிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க. இந்த விதமான பிரச்சனைகள் கண்டிப்பாக நமக்கு வெயில் காலத்தில் வந்து ஏற்படவே ஏற்படாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.